வரவும் போறவங்க எல்லாம் தமாஷ் பண்ற, எல்லாரும் சிரிக்கிறாங்க, அதுல எனக்கு ஒரு ஆனந்தம். வந்திருக்கிற எல்லாத்துக்கும் என்ற வணக்கம். உங்க எல்லாத்தையும் வாங்க வாங்க வரவேற்கிறது. நான் உங்க மோகா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்ட் பீசிங். நீங்க இந்த புள்ளிங்கோசலா பாத்துக்கிறீங்களா? பாத்துருப்பீங்க. இந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கடைசி அதிர் போட்டு அடிக்கிற பூசணிக்காய் மாதிரி ஒரு மாதிரி இருந்தாலுமே பைக் நல்லா ஓட்டுவானுங்க. டாரஸ் லாரியோட டயருக்குள்ளே விட்டு எடுப்பானுங்க. நட்புனா உயிரே கொடுப்பானுங்க. எப்பேற்பட்ட வண்டிக்குள்ள போய் விழுந்தாலுமே கூட்டமா தான் விழுவானுங்க. இந்த விஷயத்துல நட்பு விட்டே தர மாட்டானுங்க. எதுக்கு வர்றா? முன்னாடி முறுக்கிட்டு போய் பின்னாடி முக்கியத்துக்கு இருந்தாலுமே ஒரு விதத்துல இவங்க சாகசக்காரங்க. நம்மனால இவங்களை மாதிரியா பண்ண முடியுமா தம்பி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடியாது முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சா அதுதான் கிடையாது. முடியே எப்படி இப்படித்தான் நம்ம நண்பர்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிக்கிறானுங்க. நண்பர்கள் ரொம்ப நாள் கழிச்சு எங்க மீட் பண்ண போறானுங்க? கோயிலே மீட் பண்ண போறானுங்க. ஏல நம்ம கவர்மெண்ட் கடையில் தானுங்க. வேறு 130 ரூபா மட்டும் தானுங்க. அப்படி ஏத்திட்டு இப்படி ஏறி உட்காந்தா போய் ஏறங்க வேண்டியது மட்டும் தான் பாக்கி. அப்படி ஏத்திட்டு தானே ஏறி முடிக்கிறேன். நம்மளு கொஞ்சம் நறுக்குன்னு முறுக்கிட்டே நான் முறுக்குன்னு முறுக்கல முறுக்கு மாதிரி ஆகி போச்சு வண்டி. அப்போ நம்ம நண்பர் சொல்லிருக்க அப்படி, மச்சான் நம்ம கொஞ்சம் ஓவராய் போச்சாட்டாக்குது, நாம எதுக்கும் பஸ்லயே போயிடலாமே கேட்டானா இருந்தாலும் மாப்பிள்ள பஸ்லயே போன நம்ம மரியாதை என்ன ஆகுறதுனே ஏறி முறுக்குன முறுக்குல மிடில் கிளாஸ் மாதவன் படத்துல வர வடிவேல் விவேக்குமாரி ஒரு ஆள் குப்பர் கிடக்குற ஒரு ஆள் மலம் கிடக்குறா. பாதுகாப்பே இல்லப்பா. சரி பின்னாடி உட்காந்துதானா உள்காட்டி விட்டு போயிடுறீங்க. நம்ம பசங்க ரெண்டு பேரும் கெத்த ஜீப்ல முன்னாடி உட்காந்து வந்துக்கிறானுங்க. அந்த டிரைவருக்கு என்ன காண்டுன்னு தெரியலங்க. மக்கள் போட்டாம ஒரு பிரேக்கு, ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தது தெரியும். தம்பி பிரேக்கு உடல் சேதங்கள் ரெடி ஆகி போயிரு. இவனை நண்பர்களை வச்சுக்கிறங்காட்டி பல சமயங்கள்ல மனச்சேதங்கள் ஆகுது, அதுவுமே சரியா போயிரு. ஆனா மானமே சேதமானா நீதான்டா பிரண்டே இவங்க உடையில யாராச்சும் பழக்க வச்சுக்கலாமா பாலகன் வாவத்துக்கு வச்சு விட்டான்ல நாடு ரோட்ல வச்சு விட்டான்ல நல்ல விளக்க வெளிச்சமா வச்சு விட்டான்ல அதெல்லாம் ஜம்மன் விளக்க வச்சு விட்டு போயிட்டு பாத்தி வச்சு விட்டீங்கன்னு நமக்கு இடத்து சொல்றது நீங்க நம்ம நண்பர் வீட்டுலதான் விசேஷம்னா அங்க போய் முதல் பந்தியில் உட்காந்து மூக்கு மூட்டு நல்லா தின்னுட்டு வந்துக்கிற உரம்பரப்புல எல்லாம் சைட் அடிச்சுட்டு வீட போட்டு தாட்டகம் சொன்ன மட்டும் பத்தாது. மத்த ப
ஏன் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொண்டு போய் உப்பு வச்சிருக்கிறான் சொரண வரட்டும்னா எதுக்கு நம்ம கிராஸ் செக் பண்ணிடலாமே இவனுங்களே நம்ப முடியாது. இங்க பாரு தலானி புள்ளிப்பு நேச்சனாடி பெட்ரூம்ல சிவனே எனக்கு தலகாணிய வாய் கொண்டு வந்தானுங்க, ஸ்கூலுக்கு கொண்டு போனானுங்க, காலேஜுக்கு கொண்டு வந்தானுங்க, வேலைக்கு கொண்டு போனானுங்க, பாத்ரூமுக்கும் கொண்டு வந்தானுங்க. இப்ப அதை பந்தி கொண்டு வந்து பரிமாற ஆரம்பிச்சிட்டானுங்க. அதை நம்ம கலாச்சார பண்பாட்டுல இணைக்க பெரும்பாடு வர்றானுங்க. அதுவும் கடைசியா தான் வைக்கிறானுங்க பாயசம் மாதிரி. நல்ல உணத்தியா தான் யோசிக்கிறீங்க.
குட்டி மாதிரிடா எப்படி செதுக்கிறோம் பாத்தியா. இது எல்லாத்தையுமே தாண்டிங்க, நாங்களும் நண்பர்களை இருக்கணும்னா இந்த மாதிரி சில பல விஷயங்கள் எல்லாம் பண்ணி ஆகணும். இல்லாட்டி நண்பர்கள் ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு சில பல அலப்பறையான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க தெரியுங்களா. இந்த ஐடி கார்டு எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறது, அட்டன்ஸ் எடுக்கும்போது வாயை போத்துறது, இன்மடி இருந்தா எடுத்து விடுறது, முன்னாடி பார்த்துட்டு பின்னாடி போடலையே அடிக்கிறது, ஆள் இல்லாட்டி நோட்ல இருந்து பேப்பர் கிளிக்கிறது, ஆள் இருந்தாலுமே டிப்பன் திருத்திங்கிறது. ஐயோ இந்த கருவம் புரிச்சவங்களையில நண்பர்களை வச்சுட்டு நம்ம படாத பாடு பட வேண்டியதா இருக்குதுங்க. அதுலயும் அப்பதான் கைகளெல்லாம் ஓஞ்சு போய் போய் உட்காரலாம்னு போனா வந்துருவானுங்க கரெக்டா வணக்கம்டா மாப்பிள்ளைன்னு சேர் இழுத்து விடுறது. அதுல என்னதான் ஆனந்தமோ அந்த கரடிகளுக்கு. இதுலயும் பசங்க விழுந்துட்டா கூட பரவாயில்ல, எந்த ஸ்பேண்ட தொடச்சு போயிடுவானுங்க. ஆனா பிள்ளைகள விழுந்துட்டாலோ ஏதோ லாபிங் ஏதோ மோந்து வந்த தம்பி ரமையா மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு மேல ஒரே சிரிப்பு தான். அப்படிதானே இங்க நாலு புள்ள ஏன் நம்ம டோலியில நம்பி கெத்த ரீல்ஸ் பண்ணலாம்னு வந்தா கடைசியில ஃபீல்ஸ் பண்ண வச்சுட்டாங்க. மறக்காம கீழே கிடக்கிற சப்ஸ்கிரைபர் ஒரு அம்தம் விட்டுருங்க. அடுத்த வீடியோ பாக்கலாம், போயிட்டு வரேன்.